வீட்டில் தேங்காய் இருந்தால் போதுங்க பூஜைக்கோ அல்லது வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு சட்டுன்னு எதாவது ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயோட அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பூ போல் அடித்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் பவுடர்லேயும் செய்யலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலையும் செய்யலாம் இப்போ தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கலர்றதுக்கு கடாயில ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் அதாவது மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு பால் விட்டுருக்கேன் அதே கப்பால அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க கடைசியா இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து வெள்ளம் சேர்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் நல்லா கலரிட்டு இறக்கும் போது கடைசியா வெள்ளம் சேர்த்துக்குங்க இப்ப பால் சேர்த்து பால் நல்லா கொதி வந்தா போதும் பால் சுண்டி வரணும்னு அவசியம் இல்லை இப்ப அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நல்லா நம்ம மிக்சியில அடிச்சு வச்ச தேங்காயை அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க அளவுகள் எல்லாம் சரியா இருக்கும் நம்ம லேசா அளந்துட்டோம்னா இது சுண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்காது அதனால நல்லா அழுத்தி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது மெஷரிங் கப்ல தான் அளந்து எடுக்கணும்னு இல்லைங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கப்பை எடுத்துட்டு எல்லா அளவுகளும் அந்த கப்பாலே அளந்து எடுத்துக்கோங்க இப்ப தேங்காய் வந்து இந்த பால்லே நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்ததுனால ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு ஒரு கப்பு பால் சேர்த்திருக்கோம் கோகனட் பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கப்பு தேங்காய் பவுடருக்கு நீங்க ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க அப்பதான் வெந்து வரும் இப்ப பால் வந்து இந்த தேங்காயோட சேர்ந்து வெந்து வந்ததுனால அந்த தேங்காய் பாத்தீங்கன்னா நல்லா ஆகிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியா இதுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்டில் இருக்கும் பால் பவுடர் இருந்ததுன்னா பால் பவுடர் சேர்த்துக்கங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த பால் வந்து சுண்டி தேங் இந்த மாதிரி ட்ரையாக ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அது நல்லா ஆரட்டும் அது ஆறிட்டு இருக்க ஒரு பத்து முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்திராட்சை இதை வந்து மிக்சியில சேர்த்துட்டு விப்பிங்கில் ஒரு ரெண்டு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு நமக்கு நெய்யோ எண்ணெயோ இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த பொடியை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் மிக்ஸ் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அல்லது ரோல் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இதை லட்டு ஷேப்ல பிடிச்சிருக்கேன் இப்ப பூஜைக்கு பிரசாதம் ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் இது நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் சேர்த்ததுனால ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாங்க இதே நீங்க டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்ல சேர்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ நம்ம இதில் முந்திரி பாதாம் எல்லாமே வந்து கொஞ்சம் பொடிச்சு சேர்த்ததுனால அங்கங்க வாயில கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகாதுங்க சட்டுன்னு இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைல குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்